சுவையான மாங்காய் ஜூஸ் பண்ணுறதுக்கு மாங்காயை இட்லி பாத்திரத்தில் வச்சு 20 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும். 20 நிமிஷம் கழித்து மாங்காய் இந்த அளவுக்கு நல்லா வெந்து கலர்லாம் நல்லா மாறி இருக்கும். இப்போ இதை வெளியே எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுடணும். நல்லா ஆறின பிறகு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனால் உள்ளே இருக்க சதப்பகுதியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு மாங்காய் ஜூஸ் தேவையோ அந்த அளவுக்கு மாங்காயோட அந்த சதப்பகுதியை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் தூள் உப்பு, 5 ஸ்பூன் சர்க்கரை, 1 கிளாஸ் ஐஸ் வாட்டர் சேர்த்து நல்லா அடிச்சிட்டோன்னா மாங்காய் ஜூஸ் ரெடி ஆகிடும். பரிமாறும் போது கொஞ்சமாக ஐஸ் கியூப்ஸ், மாங்காய் ஜூஸ், 4 புதினா இலைகள் போட்டு பரிமாறிடலாம். இது ரொம்பவே சுவையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் தாகத்தை உடனே தணிக்கக்கூடிய ஜூஸும் ஆகும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.